சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு 10 வருஷமா நல்ல சேவை வழங்குற பேபி ஹாலிடேஸ் இவெண்ட்ஸ் இருக்கு. வணக்கம், இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. முதலாவது செய்தியாக, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நாள் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள 30-1 தீர்மானம் நாட்டிற்கு ஆபத்தாக அமையும் என்பதால் தமது அரசாங்கத்தினால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட 19வது அரசியலமைப்பு திருத்தம் பாரிய பிழையாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கொழும்பில் உள்ள சர்வதேச ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி, மக்கள் 2 பிரதான நோக்கங்களுடனேயே எனக்கு வாக்களித்தனர். தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்வது அவற்றுள் முதன்மையானதாகும். மற்றையது துரித பொருளாதார அபிவிருத்தியூடாக சிறந்ததொரு சமூகத்தை கட்டியெழுப்புவதாகும். இந்த குறிக்கோளை அடைவதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதே எனது எதிர்பார்ப்பாகும். மக்களிடம் முன்வைக்கப்பட்ட கொள்கை பிரகடனத்தில் உள்ளடங்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் என்ற செய்தியொன்றும் வெளியாகியுள்ளது. இன்னுமொரு செய்தியாக, முன்னாள் அமைச்சர் பாண்டலி சம்பிக்கர் அடவக்கவை காப்பாற்றும் தீவிர முயற்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச உட்பட குழுவினர் இணைந்துள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பிக்கர் அடவக்கம் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சஜித் பிரேமதாசவின் தரப்பினர் கலந்துரையாடல் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெறும் இந்த கலந்துரையாடலுக்கு ரஞ்சித் மதும பண்டார, தலதா அத்துக்கூறுல, அசோக் அபயசிங்க, அஜித் பி பெரேரா, ஹர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன மற்றும் சந்திராணி பண்டார்நாயக் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 2016 ராஜகிரிய பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அடவக்க எதிர்வரும் 24 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தியொன்றும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, எதிர்வரும் மார்ச் மாதம் இடம்பெறும் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரின் போது அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வெளிவிவகார அமைச்சு பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு தற்போது பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2015 இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரின் போது 30-1 தீர்மானத்திற்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது. அத்துடன் போர்க்குற்றம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றுக்கு சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்புடன் ஒரு நீதித்துறை பொறுமுறையை அமைக்கவும் உறுதியளித்திருந்தது. எவ்வாறாயினும் இந்த முடிவை அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட கடந்த அரசாங்கத்தின் தலைவர்கள் கூட விமர்சித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலுடன் தொடர்பட்ட சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் பேஸ்புக் அடங்கலான தகவல்கள் அடங்கிய அறிக்கையை வழங்குமாறு பேஸ்புக் நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை ரகசிய போலீசாருக்கு வழங்குமாறு பேஸ்புக் தலைமை நிறுவன பிரதான நிறைவேற்று அதிகாரிக்கு கொழும்பு கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பு குற்ற விசாரணை திணைக்களம் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது. இன்னமொரு செய்தியாக, விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பெண் அதிகாரி தொடர்பில் சுவிட்சர்லாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கிடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. குறித்த இருவருக்கும் இடையில் நேற்றைய தினம் தொலைபேசியூடாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கையின் குற்றவியல் சட்டங்களின் பிரகாரமே சுவிஸ் தூதரகத்தின் பெண் அதிகாரியான கானியல் பெனிஸ்டஸ் பிரான்சிஸ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். போலி ஆதாரங்களை முன்வைத்து கடத்தப்பட்டதாக கூறி அரசாங்கத்தை அபகீர்த்திக்குள்ளாக்கும் வகையில் சுவிஸ் தூதரக பெண் அதிகாரி செயற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குறித்த பெண் அதிகாரி இலங்கை பிரஜை என்ற அடிப்படையில் இலங்கையின் சட்டங்களின் பிரகாரம் அதற்கான நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவரது அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் உறுதியளித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு தமது தரப்பினரால் வழங்கக்கூடிய பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக இதன்போது சுவிட்சர்லாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, நாடாளுமன்றம் எதிர்வரும் மார்ச் 3 தேதிக்கு பின்னர் கலைக்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த திகதியின் பின்னரே பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை நாட்டின் முன்னேற்றத்திற்கு 19வது திருத்தம் பிழையான முடிவு என்றும் பிரதான தடை என்றும் கோட்டாபய குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, புல்மோட்டை காணி பிரச்சினை தொடர்பாக புதிய கிழக்கு மாகாண ஆளுநருக்கு மாவட்ட காரியாலயத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டத்திற்கு புதிய கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத் அவர்கள் கலந்து கொண்டார். அத்துடன் மாவட்டத்தில் உள்ள 11 பிரதேச செயலகங்களைச் சேர்ந்த பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன்போது ஆளுநர் அவர்களால் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களும் எதிர்நோக்கும் முக்கியமான பிரச்சினைகள் முன்வைக்கும்படி வேண்டியதை அடுத்து குச்சவெளி பிரதேச செயலாளர் தனேஸ்வரன் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் புஷ்பகுமார் ஆகியோரால் குச்சவெளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட புல்மோட்டை, கும்பரப்பட்டி, திரியாய் மற்றும் தென்னை மரவாடி பிரதேசத்தில் பொருந்த பூமி என்ற திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் அளவிடுவது தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதன்போது செயலாளர் விபரமாக எடுத்துரைத்ததுடன் அரசாங்க அதிபர் அவ்வாறு ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை வழங்குவதில் பாரிய சிக்கல் இருப்பதாகவும் தெரிவித்ததையடுத்து ஆளுநர் அவர்களும் இது விடயமாக பூரண அறிக்கையொன்றை தருமாறு குச்சவெளி பிரதேச செயலாளரிடம் உத்தரவு பிறப்பித்தார். குறித்த புல்மோட்டை பிரதேசத்தில் வசிக்கும் மதகுரு ஒருவரால் புல்மோட்டை பொதுமக்களின் விவசாய காணிகள் உள்ளடங்கிய பகுதிகள் புனித பூமிக்கு இனங்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஆர் எம் அன்வர் தெரிவிக்கையில், புல்மோட்டை பிரதேசத்தில் புனித பூமிக்கான அளவீடுகள் சட்டத்துக்கு முரணான விதத்தில் கொழும்பு நில அளவி திணைக்களத்தினால் மாத்திரம் கடந்த சில மாதங்களுக்கு முன் திருகோணமலை நில அளவி திணைக்களம், குச்சவெளி பிரதேச செயலகம் மற்றும் புல்மோட்டை பிரதேச கிராம சேவகர்களுக்கும் அறிவிக்கப்படாமல் கூகுள் படத்தினூடாக அளவிடப்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு நபரின் நிகழ்ச்சி நிரலாகவே உள்ளது. குறித்த பிரதேச செயலக காணிகள் அளவிடும் போது அந்த மாவட்டத்தின் நில அளவையாளர் அதிகாரிக்கு பிரதேச செயலாளரால் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடப்படும். அதற்காக நில அளவை அதிகாரி பிரதேச செயலகத்தின் காணி உத்தியோகஸ்தர் மற்றும் கிராம சேவையாளருக்கு காணியை இனங்காட்டும்படி அறிவிப்பார். பின்னரே அளவீடுகள் இடம்பெற்று எல்லை கற்கள் இடப்படும். இதுதான் உண்மையான நடைமுறை. எனவே கொழும்பு காணி ஆணையாளர் நாயகத்தின் காரியாலயத்திலிருந்து வரவிருக்கும் அதிகாரிகளுக்கு அவ்வாறு பிரதேச செயலாளர் மற்றும் கிராம சேவையாளர்களினால் காணிகளை இனம் காட்ட முடியும். களவாக கொழும்பிலிருந்து நில அளவை திணைக்கள அதிகாரிகள் யாருக்கும் தெரியாமல் GPS-னூடாக அறிவிக்கப்பட்டது முற்றிலும் சட்டவிரோதமானது. எனவே பிரதேச செயலாளரால் ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்ற போது சட்டத்துக்கு முரணான அளவீடு மற்றும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பாக உண்மையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கின்றோம்.